ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணகுமார். ஒரு சின்ன வெட்டுக்கிளியை பற்றி நாம் என்னைக்குனாச்சு யோசிச்சு பார்த்துருமா? இல்லை, யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த வெட்டுக்கிளியே நம்மளோட சோத்துக்கு ஒள வைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா நீ அந்த வெட்டுக்கிளி என்னடா பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விரிவான வீடியோவையே நான் ஆல்ரெடி ரெண்டு தடவை போட்டேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோவில் நாம் அந்த வெட்டுக்கிளி சப்போஸ் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த வெட்டுக்கிளிகள் பொதுவாக பாலைவன வெட்டுக்கிளிகள், அதாவது டெசர்ட் லோக்கஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வெட்டுக்கிளிகள் பாலைவனத்தில் தான் உருவாச்சு. ஸோ அதனால நமக்கு ஒன்று புரிஞ்சிருக்கோம், என்னென்னா அது வெப்பமான இடத்துல இருக்கிறதுக்கு தான் விரும்பும். அது மட்டும் இல்லாமல் அதோட, அதாவது வெறும் மூணு வெட்டுக்கிளி சேர்ந்து தான் இப்போதைக்கு பல லட்சம் இல்லை பல கோடிக்கணக்கான வெட்டுக்கிளியாக உருவாயிருக்கு. அந்த வெட்டுக்கிளியெல்லாம் சேர்ந்து ஆப்பிரிக்காவிலேருந்து சோமாலியா, சோமாலியாவிலேருந்து ஈரான், ஈரான்லேருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாடு, இப்போ அப்படியே வந்து வந்து படிப்படியாக தமிழ்நாடுக்கும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் தமிழ்நாடுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நாம் வெட்டுக்கிளியை என்ன அழிக்கிறதுக்காக என்னென்ன முறையெல்லாம் வச்சுருக்கோம், என்னென்ன முறையெல்லாம் கையாண்டு என்னென்னலாம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுகாதாரத்துறை மெசேஜின் படி சுகாதாரத்துறை சொல்கிறாங்க, அவங்களுக்கு அதாவது வெட்டுக்கிளிக்கு தேவையான உணவையே நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது விவசாய பொருளை தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது முற்றிலுமே ராங் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஏன் அப்படின்னா அதுகளுக்கு தேவையான உணவை நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மேலும் மேலும் பெருகி அதிகமாக தான் ஆகுமோ தவிர குறையாது அப்படின்றதான் உண்மை. ஸோ அதிகமாக ஸ்ட்ராங் ஆகி இருக்கிற பக்கத்தில் இருக்க எல்லா விளைநிலங்களையும் அழிக்க தான் கூடும். ஸோ இதை அழிக்கிறதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட்ஸ், அதாவது அந்த வெட்டுக்கிளிக்கு ஆப்போசிட்டான, அதாவது சப்போஸ் இந்த புகையை மோந்து பார்த்தா அது சாகும் அப்படின்ற மாதிரி சில புகைகளை கலப்பி விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுது. அதாவது அந்த புகை பட்டுச்சு அப்படின்னாலே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது வார்மிங் இருக்க இந்த டயத்தில் சப்போஸ் நாம் அந்த ஒரு மெத்தடை மேற்கொண்டோம் அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒன்றும் அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ தான் இந்த கொரோனா லாக்டவுனால் உலகமே கொஞ்சம் பசுமையாக மாறி இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நாம் அந்த முறையை உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்து கூட நமக்கு கடுமையான எச்சரிக்கைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் அப்படின்றது வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை. ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு லோக்கஸ்ட் பெருகவும் செய்யும், ஒவ்வொரு லோக்கஸ்ட் குறையவும் செய்யும். ஸோ குறையிற பட்டியலில் இந்த பாலைவன லோக்கஸ்ட் இருக்கனால மழை அப்படின்ற ஒன்றை நம்பி நாம் வேண்டது ஒன்று மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டு. எஸ், சவுண்டை கேட்டுச்சு அப்படின்னாலே அந்த வெட்டுக்கிளிகள் அங்கேருந்து பறந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியும் சில சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது சயின்டிஃபிக் ரீதியாக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நம்மள்கிட்ட இருக்க இப்போதைக்கு இருக்க ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு மட்டும்தான். ஸோ சவுண்டை வச்சு நாம் எந்த அளவுக்கு அந்த வெட்டுக்கிளிகளை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழிக்கிறதா இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. ஸோ அதை பயன்படுத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்க ஒரு பாசிட்டிவான தாட் கூட. சப்போஸ் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிடுங்க, வேறு எதையும் யூஸ் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே தான் போகணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணகுமார். பபாய்.